குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பாக்குறது 8/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதுல பேசிக்கா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயன் உள்ள தகவல் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும். ஸோ மார்க்கெட் 7,11,69 அப்படிங்கிற லெவல்ல 6 புள்ளிகள் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்ட்ராடேல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஓப்பனும் ஹையும் ஒரே ஒரு லெவல் சிமிலர் சேமா டோஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டை பதிவு செஞ்சிருந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருந்தது அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள் எல்லாத்தையுமே நாம இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டா வீடியோல கிளியரா பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல ஆட் பண்றேன், தவறாம பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இப்ப நம்ம 8-ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், சில பங்குகளை பத்தி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 8-ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ 7-ஆம் தேதி முடிவடைந்த வியாழக்கிழமை தேர்ஸ்டே அன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டோட இறுதியில மார்க்கெட் 11,000 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணலை. அதே மாதிரி முக்கியமான 10,987 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாதது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். இருந்தாலும் டெக்னிக்கலா டோஜி அப்படிங்கிற ஃபார்மேட் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குவலைஸ்டு ஆன லெவல்ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் புல்லிஷும் ஆகலாம், அந்த பக்கம் பியரிஷும் ஆகலாம். ஸோ அது அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து நாம கணிக்கலாம். இருந்தாலும் நாம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம், ப்ராஃபிட் புக் பண்றதுக்காக மார்க்கெட்ல ஒரு ஓப்பனிங்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். 10,987 கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா 27,750 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் மூவாக இருக்கும் அப்படின்னும், டவுன்சைட் சப்போர்ட்ல 27,000-26,850 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாம் ஒரு டவுன்சைட் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 16,000 கால் ஆப்ஷன்ல 30 லட்சத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்ப 11,000 கால் ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன்லையும் 36 லட்சத்துக்கு மேல 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டோஜி ஃபார்மேட் கேண்டில் டெக்னிக்கலா அப்படிதான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். இது இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் 11,100, 11,200, 11,300, அதே மாதிரி புட் ஆப்ஷன் 10,900, 10,800, 10,700. ஸோ 10,987 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான க்ரூஷியலான புல் இருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது நாம அடுத்தடுத்த கட்டமா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பேசிக்கா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் இல்லாம 11,069 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட பிவோட் லெவல்ஸ், முதல் சப்போர்ட் 11,036, செகண்ட் சப்போர்ட் 11,003, தேர்ட் சப்போர்ட் 10,930, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,109, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,149, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,222. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 27,387 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன பேங்க் நிஃப்டியோட பிவோட் லெவல்ஸ், 27,279 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட். இதை பிரேக் பண்ற வரைக்கும் நமக்கு 27,279 எதிர்பார்க்கலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 27,171, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,911. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,539, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,691, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,951. ஸோ இதெல்லாமா இதெல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களாக இருக்கு. அடுத்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நாம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ஃபினான்ஸ், பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி, உஜ்ஜீவன், நேஷனல் அலுமினியம்,
ONGC, Godrej CP, அடுத்து NTPC, BPCL, ஹிந்துஸ்தான் யூனிவர். இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 65 ஸ்டாக்ஸ் மொத்தம் லாங் பில்டப்பு. அதில் முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம், ராம்கோ சிமெண்ட், IGL, கார்டியா ஹெல்த் கேர், சீமென்ஸ், பிசி ஜுவல்லர், ஜூப்ளி ஃபுட், ரெப்கோ ஹோம், ஐடியா, இந்த பங்குகள் எல்லாமே கூடுதலாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்து 68 ஸ்டாக்ஸ் மொத்தம் ஷார்ட் கவரிங். அதில் கவனிக்க வேண்டியது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஸ்ரீ இன்ஃப்ரா, டாடா எலெக்ஸி, ஒர்க் ஃபார்மா, சிப்லா, எம்எஃப்எஸ்எல், பிஇஎம்எல், டோரன் பவர், ஜி என்டர்டைன்மெண்ட். 42 ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் ஆர் பவர், உஜ்ஜீவன், எம்ஆர்எஃப், அரவிந்த், ரேமன், சிஎஸ்சி, யூபிஎல், குமின்சின்ஸ், எக்ஸைட் இன், எல்டி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 24 ஸ்டாக்ஸ் மொத்தம் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், IDBI, DHFL, SBI பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஜஸ்டயல், OFSS, கஜா செராமிக், காட்ஃப்ரே பிலிப், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரிசல்ட்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியது நிறைய பங்குகள் இருக்குது இன்றைக்கி. அதில் நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். முக்கிய பங்குகளை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். BPCL, டாடா ஸ்டீல், MNM, சன் டிவி நெட்ஒர்க், யூகோ பேங்க், ஆல்கேம் லெபார்டரிஸ், ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், ஐநக்ஸ் வைன், கொச்சின் ஷிப்யார்ட், இன்ஜினியர்ஸ் இந்தியா, HFCL, சோனாட்டா சாஃப்ட்வேர், JK லக்ஷ்மி சிமெண்ட், KRBL, அப்புறம் மார்க்சன்ஸ் ஃபார்மா, SJVN, VIP இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே ரிசல்ட்ஸ் வர பங்குகள். இதில் நம்ம டாடா ஸ்டீல், MNM, சன் டிவி, யூகோ பேங்க், இது எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் இருக்கிற பங்குகள். ஸோ காஃபி டே என்டர்பிரைசஸோட Q3 ரிசல்ட்டில் அவங்க நெட் ப்ராஃபிட் 64 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்தோட நெட் கன்சாலிடேட்டட் லாஸ் 26,961 crore சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர், ஸோ இந்த நிறுவனத்தோட புது CEO-வா மிஸ்டர் ஆஷு ராகவன்சி இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க. காதிம்ல நெட் ப்ராஃபிட் வந்து 56%, 3.9 crore ஃபால் ஆயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அரபிந்தோ ஃபார்மா, இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 712 crore அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 8ஆம் தேதியோட ட்ரேடிங்கில் பேன் பண்ணியிருக்கிற பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ், DHFL, IDBI, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் பவர். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இதெல்லாம் இல்லாமல் நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு நடக்க போகிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு தேதிக்கு சில பங்குகள் மட்டும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன டிவிடெண்ட்டு, போனஸு, பைபேக்கு, ஸ்பிளிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது கூடுதல் தகவலாக பார்த்துக்கலாம். தாம்பூர் சுகர் மில்ஸ் நிறுவனத்தோட டிவிடெண்ட்டு நாளைக்கு கொடுக்குறாங்க, 0.50 paisa ஒரு ஸ்டாக்குக்கு இது கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு, 11ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஹெக்ஸாவர் டெக்னாலஜி ஒரு ஸ்டாக்குக்கு 4.50 rupees டிவிடெண்ட் கொடுக்குறா, சாரி 2.50 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சோழமண்டல் 4.50 rupees, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 0.30 paisa ஒரு ஸ்டாக். ஸோ இதெல்லாம் நாளைக்கு நடக்கிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். இந்த மார்க்கெட் முடிஞ்சு நாளைக்கு காலையில் SGX, நிஃப்டி, யூரோப்பியன் மார்க்கெட்டெல்லாம் பேஸ் பண்ணி ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ US மார்க்கெட் 1% மேலே டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது, கம்ப்ளீட் டவுனில் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி டவுனில் இருக்குது, SGX நிஃப்டி இப்போ 4 பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் SGX நிஃப்டி எப்படி முடியுது, நாளைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பங்கு சந்தையில் ஒரு ரிஃப்ளெக்ட் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே பேசிக்காக மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். அதில் முக்கியமானது குளோபல் மார்க்கெட்டு. அடுத்து கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 52.20 rupees 3.5% மேலே டவுனில் இருக்குது. பிரெண்ட் ஆயில் 2.5% மேலே டவுனு, 61 அப்படிங்கிற லெவல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய கமாடிட்டியில் சில்வர், கோல்டு, அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட்டு, ஜிங்க்கு கம்ப்ளீட்டாக கமாடிட்டி மார்க்கெட்டே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ்டி ஐஎன்ஆர் 10 பைசா இறங்கி 71.45 ரூபாய் முடிவடைந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணும்போது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி நான் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய நாள், இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் நைட்.